மாலிக்கும் சங்குக்கும் புதுசா கல்யாணம் ஆச்சு. சங்குவோட கிராமத்துல ஒரே ஒரு மெடிக்கல் ஸ்டோர் இருந்துச்சு. கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாரும் அங்கதான் மெடிசன் வாங்குவாங்க. சில பேர் மெடிக்கலுக்கு போகாம சங்குவோட வீட்டுக்கு மெடிசன் வாங்குறதுக்காக வந்துருவாங்க. ஏமா இந்த வீட்டு மருமகளே, ஏமா மருமகளே எங்க போன சொல்லுங்கம்மா. ஆமா சங்கு வீட்டுல இருக்கானா? என்னோட முட்டி வலிக்காக மருந்து வாங்கிக்கிட்டு வரணும். இந்த பணத்தையும் பிரஸ்கிரிப்ஷனையும் சந்து கிட்ட கொடுத்துருவான். இந்த மருந்தை வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும். வீட்டுல நிறைய வேலை இருக்கு. சங்கு கிட்ட மறக்காம சொல்லுமா, சாயந்தரம் வீட்டுக்கு வரும்போது இந்த மருந்தை தயவு செஞ்சு வாங்கிட்டு வந்து கொடுக்க சொல்லுமா. வலியால எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சந்து ஒரு நாணயமானவன்னு அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருமே அவனை பத்தி ரொம்ப பெருமையா பேசிப்பாங்க. அந்த மெடிக்கலுக்கு நிறைய பேர் படிக்காதவங்க மெடிசன் வாங்குறதுக்காக வருவாங்க. ஆனா சந்து இன்ன வரைக்கும் ஒரு பைசா கூட திருட்டுத்தனம் பண்ணதில்ல. அதே சமயத்துல இந்த ஊர்ல COVID-19 பேர்ல ஒரு வைரஸ் பரவ ஆரம்பிச்சது. ஆனா இந்த வைரஸ பத்தி கிராமத்துல இருக்கிறவங்க யாருக்குமே தெரிய வரல. ஒரு நாள் சங்கு ராத்திரி சமயத்துல மெடிக்கல் ஷாப்ப மூடிட்டு வீட்டுக்கு போகறதுக்காக இருந்தான். அந்த சமயம் அவன் கிட்ட ஒரு ஆளு வந்தான். நண்பா, நீ அந்த வைரஸ பத்தி கேட்டியா? வைரஸா? என்ன வைரஸ் அது? நியூஸ் பேப்பர்லாம் நீ படிக்க மாட்டியா? நாட்டுல பூராவும் COVID-19 வைரஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. சீக்கிரத்துல நம்ம ஊரு கூட அந்த வைரஸ் வந்துரும்பா. நீ யாருப்பா? நீ ஏன் இதெல்லாம் எனக்கு சொல்லிட்டு இருக்க? என்னுடைய பேர் கோபிநாத். பாரு, நான் என்ன சொல்றேன்னா, வைரஸ் காரணமா மாஸ்க் சானிடைசர் டிமாண்ட் ரொம்ப ஜாஸ்தி ஆக போகுது. சைனால கூட இந்த மாதிரி தான் நடந்தது. நான் உனக்கு மாஸ்க் சானிடைசர் கம்மி விலைக்கு தரேன். நீ அதை கொண்டு போய் ஊர்ல ஜாஸ்தி விலைக்கு வித்துக்கோ. ஆனா நீ எனக்கு கம்மியா விற்கும் போது நானும் ஊர்ல கொண்டு போய் அதை கம்மியாவே விற்கலாம் இல்ல? பாரு தம்பி, நீ ரொம்ப வெகுளியா இருக்கியே. ஒரிஜினல் சானிடைசர் மாஸ்கையும் ஜாஸ்தி விலைக்கு தான் விற்பாங்க. நான் கம்மியா உனக்கு கொடுக்கறேன். எதுக்காகனா, நான் ஒரு சானிடைசர் தயார் பண்ற கம்பெனியில வேலை செய்யறேன். அங்கிருந்து நான் 10-12 லிட்டர் சானிடைசரை ஒவ்வொரு மாசமும் திருடி கொண்டு வந்துருவேன். அதுக்கப்புறம் அதை சின்ன சின்ன டப்பாவில் போட்டு மெடிக்கல் ஷாப்ல வித்துடுவேன். அப்படி சம்பாதிப்பேன். எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான். அவன் மாஸ்க் தயார் பண்ற கம்பெனியில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அவன் எனக்கு மாஸ்கை திருடி அங்கிருந்து கொண்டு வந்து கொடுப்பான். இந்த வைரஸ் காரணமா மக்கள் கண்டிப்பா மாஸ்கையும் சானிடைசரையும் வாங்குவாங்க. இந்த விஷயத்தை நீ உபயோகப்படுத்திக்கிட்டு கொஞ்ச நாள்லயே லட்ச கணக்கில் சம்பாதிக்கலாம். நீ சொல்ல போனா இந்த மாதிரி நீ ஏழையா வாழ்ந்து என்னதான் பண்ண போற? பணத்தை சம்பாரி, ஹாப்பியாயிரு, பெரிய வீடு கட்டு, பெரிய கார் வாங்கு. கோபிநாத் சங்குவுக்கு பெரிய பெரிய கனவுகளை காட்டி அவனோட மனசையே குழப்பி விட்டுட்டான். அவன் சங்கு கிட்ட மாஸ்கும் சானிடைசரையும் வித்துட்டான். கொஞ்ச நாளைக்கு அப்புறமா வைரஸோட பாதிப்பு அந்த கிராமத்திலயும் பரவ ஆரம்பிச்சு. சங்குவோட மெடிக்கல் ஷாப்புக்கு ஜனங்க வந்து சானிடைசரும் மாஸ்கும் வாங்க ஆரம்பிச்சாங்க. சங்கு அந்த திருட்டு பொருட்களை விலை அதிகமா ஜனங்களுக்கு விற்க ஆரம்பிச்சான். முன்ன விட சங்கோட பிசினஸ் 4 மடங்கு பெருசாச்சு. ஒரு நாள் ராத்திரி தன்னோட மனைவிக்காக நிறைய ட்ரெஸ்ஸுங்களும் சாப்பிட்றதுக்கு நிறைய பொருட்களை வாங்கிக்கிட்டு அவன் வீட்டுக்கு வந்தான். இன்னைக்கு திடீர்னு நீங்க ஏன் இவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்க? ஏன்னா நாம கொஞ்ச நாள்லயே பணக்காரங்களாயிடுவோம். சங்கு தன்னோட மனைவி கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னான். அந்த ஆளு மாஸ்கையும் சானிடைசரையும் திருட்டுத்தனமா விக்கிறாரு. நீங்க அவங்கிட்ட அதை வாங்காம இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஜனங்களோட தேவைகளை உங்களுக்கு சாதகமா இப்படி பயன்படுத்திக்காதீங்க. உனக்கு தெரியாது, என்னுடைய சிறு வயதுல நானு ரொம்ப ஏழையா தான் இருந்தேன். நான் இனிமே இந்த ஊர்ல பெரிய பணக்காரனாக போறேன். சங்கு கோபிநாத் கிட்ட ப்ராடக்ட்ஸ் நிறைய வாங்க ஆரம்பிச்சான். ஒரு நாள் கோபிநாத் சங்கு கிட்ட என்ன சொன்னான்னா, இப்போ நீ இத 10-15 நாள் இந்த சானிடைசர் மாஸ்க ஒளிச்சு வை.
யாராவது வந்தாங்கனா அவங்களுக்கு ஸ்டாக் இல்லன்னு சொல்லிடு. அப்படினா ஒளிச்சு வைக்கிறதா? ஆமா. ஆனா அந்த மாதிரி ஒளிச்சு வைக்கிறது தப்பு இல்ல. பணக்காரனா ஆகணுமா இல்லையா? இந்த ஊர்ல யாருப்பா செக் பண்றதுக்கு வருவாங்க? சங்கு எல்லா ப்ராடக்ட்டையும் பாதுகாப்பா எடுத்து வச்சான். இப்போ அவன் ஜனங்க கிட்ட சானிடைசர் இல்லன்னு போய் சொன்னான். அப்புறம் வாரத்துல ஒரு நாள் மாஸ்கியும் சானிடைசரும் வித்தான். ஒரே நாள்ல அவனுக்கு லட்சக்கணக்கான வியாபாரம் நடந்துச்சு. ஜனங்க மாஸ்கையும் சானிடைசரையும் வாங்குறதுக்காக லைன்ல காத்துட்டு இருந்தாங்க. ஒரு நாள் கோபிநாத் சங்கு கிட்ட வந்து சொன்னான், பார்ப்பா, நான் இனிமே உனக்கு சரக்கு கொண்டு வந்து கொடுக்க முடியாது. கம்பெனிக்கு தெரிஞ்சு போச்சு அங்க திருட்டுத்தனம் நடக்குதுன்ட்டு. நீ திருட்டு மார்க்கெட்டுக்கு வந்துதான் சரக்கு வாங்கிக்கிட்டு போனோம். இதுல ஒன்னும் பிரச்சனை இருக்காது இல்ல? இதுல எந்த பிரச்சனையும் இல்ல, நீ தைரியமா இரு, நான் இருக்கேன்ல. மாலு சங்கு கிட்ட திருட்டு மார்க்கெட்ல போய் வாங்க வேண்டாம்னு சொன்னான். ஆனா சங்கு அவ சொன்னதை கேட்கவே இல்ல. அவன் கோபிநாத் கூட திருட்டு மார்க்கெட்டுக்கு போனான். அந்த இடத்துல அவன் அதிகமான சானிடைசரும் மாஸ்கையும் பார்த்த உடனே ரொம்ப அதிர்ச்சி ஆனான். இவ்வளவு ஸ்டாக்கா? இதெல்லாம் திருட்டு சரக்கு தானே? ஆமா, திருடுங்க கிட்ட இருந்து திருடுறது. திருடங்க என்ன பண்ணுவாங்கன்னா, திருடனுங்க திருடனதை போலீஸுக்கு தெரியாம இந்த ஸ்டாக் எல்லாம் கொண்டு போய் கோடவுன்ல அவங்க ஒளிச்சு வைப்பாங்க. அங்க இருந்து நான் இத திருடி கொண்டு வந்துருவேன். சங்கு அந்த இடத்துல கம்மியான விலையில திருட்டு பொருட்களை வாங்கினான். அத அவன் தன்னோட கிராமத்துல வித்தான். இதே மாதிரி சங்கு மாஸ்கையும் சானிடைசரையும் திருட்டு மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு வந்து வியாபாரம் பண்ணி நிறைய பணம் சம்பாதிச்சான். அவன் சீக்கிரத்துல ஒரு பெரிய வீடும் ஒரு காரும் வாங்கினான். பாத்தியா, கொஞ்சம் யோசிச்சதுனால நாம இந்த ஊர்லயே பணக்காரங்கள் ஆயிட்டோம். அப்புறம் ஒரு நாள் திடீர்னு கிராமத்துல போலீஸோட நடமாட்டம் ஏற்பட்டுச்சு. அந்த கிராமத்து மக்கள் திருட்டு சானிடைசரை யூஸ் பண்றத போலீஸ் கவனிச்சது. இவ்வளவு நல்ல கம்பெனி சானிடைசர் உன் கைக்கு எப்படி வந்தது? எனக்கு தெரியாது ஐயா, நான் காசு கொடுத்து தான் சங்கு மெடிக்கல் ஷாப்ல வாங்கினேன். போலீஸ் சங்கோட வீட்லயும் மெடிக்கல் ஷாப்லயும் சோதனை நடத்துனாங்க. அப்புறம் திருட்டு பொருட்களை அவங்க கண்டுபிடிச்சாங்க. போலீஸ் கிராமத்து ஜனங்க முன்னாடி சங்குவை பிடிச்சு கூட்டிட்டு போனாங்க. அப்புறம் எல்லா விஷயத்தையும் போலீஸ் கேட்டு தெரிஞ்சுக்கிச்சு. அப்புறம் கோபிநாத்தும் பிடிபட்டான். சங்கு 1 கோடி ரூபாவை நஷ்டஈடா கட்ட விடுதா ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவன் ஜெயில இருந்து வெளியே வந்தான். என்ன மன்னிச்சிரு மாலு, நான் உன் பேச்ச கேட்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். நான் இந்த திருட்டு வியாபாரம் பண்ணதுனால மொத்தமாவும் போயிடுச்சு, அதோட சேர்த்து நான் நியாயமா சம்பாதிச்சதும் போயிடுச்சு. இப்படி பேராசை ஏற்பட்டதுனால சங்குவோட பணம் எல்லாமே போச்சு, மரியாதையும் போச்சு. அவன் செஞ்சது ஒரு பெரிய தவறு. அதனாலதான் எல்லாரும் சொல்லுவாங்க, எப்பவுமே பேராசப்படக்கூடாது. நானக்பூர் கிராமத்துல கரிஷ்மாவும் ஆரவும் அவங்களோட அப்பா கூட இருந்தாங்க. அவங்களோட அப்பா டிபி நோயாளியா இருந்தாரு. அவர் நாள் முழுக்க கட்டில்ல படுத்த படுக்கையா இருந்தாரு. கரிஷ்மாவுக்கு 2 அடுக்கு மாடி வீடு இருந்துச்சு. கீழே இருக்கிற ஃப்ளோர்ல அவங்க இருந்தாங்க, மாடியில வாடகைக்கு இருந்தாங்க. அவங்க வீட்டுல சம்பாதிக்கிறவங்க யாருமே இல்ல, அதனால வர வாடகைய வச்சு அவங்க எல்லா செலவையும் பாத்துக்கிட்டாங்க. கரிஷ்மா ஆரோட வீட்டுல ஷாம்லாலும் அவரோட மனைவியும் அங்க வாடகைக்கு இருந்தாங்க. ஆனா ஷாம்லாலோட கண்ணு ஆரவ் கரிஷ்மாவோட வீட்டு மேல இருந்துச்சு. இந்த வீட்டு ஓனர் எப்பதான் சாவான் தெரியல. அவ செத்த உடனே நாம இந்த வீட்டை சொந்தமாக்கிக்கலாம். ஆனா அவருக்கு அவருடைய 2 பசங்க இருக்காங்களே. அட, பசங்களை பத்தி விட்டுடுமா நீ? அவங்கள நாம யாருக்காவது வித்துடலாம், அதுக்கப்புறம் நாம ஜாலியா இருக்கலாம். அப்புறம் கிராமத்து ஜனங்க கேட்டாங்கன்னா ஊர்ல இருக்கிறவங்களுக்கு சொல்லலாம், இந்த பொண்ணு எவங்க கூடயோ ஓடி போயிடுச்சுன்னு, இந்த பையன் எவளையோ இழுத்துக்கிட்டு ஓடி போயிட்டான்னு. இந்த கிழவன் செத்துட்டானா இந்த வீட்டை நாம சொந்தமாக்கிக்கிடலாம். கிராமத்துல ஒரு பெரிய பணக்கார குடும்பம் இருந்துச்சு. அவங்களோட சொந்தக்காரங்க வெளிநாட்டுல இருந்து வரதும் போறதுமா இருந்தாங்க. அவங்க வீட்டுல இருந்த ஒரு ஆளு அமெரிக்காவில இருந்து 2 வெள்ளை எலிகளை கொண்டு வந்தாரு. அந்த எலிங்க கிட்ட கரோனா வைரஸ் இருந்துச்சு. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த எலிங்க செத்து போச்சு. அத அப்படியே தெருவுல தூக்கி வீசி எறிஞ்சிட்டாங்க.
அந்த வழியா போறவங்க யாராவது அந்த எலிய மிதிச்சாங்கன்னா அவங்களும் கரோனாவால பாதிக்கப்பட்டாங்க. அந்த கிராமத்துல வைரஸ் எல்லாருக்கும் பரவுச்சு. கரிஷ்மா ஆரோவோட அப்பா ஏற்கனவே டிபி நோயால பாதிக்கப்பட்டிருந்தாரு. அவர்கிட்ட நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாததுனால கரோனா வைரஸால அவரும் பாதிக்கப்பட்டாரு. ஆரோவுக்கும் கரிஷ்மாவுக்கும் கூட கரோனா வைரஸால பாதிக்கப்படுற வாய்ப்பு இருந்துச்சு. ஏன்னா அவங்க அவங்க அப்பாவுக்கு சாப்பாடும் மருந்தும் கொடுப்பாங்க. ஆரோ அவங்க அப்பாவோட டாக்டரை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான். உங்க அப்பாவுக்கு சாப்பாடு கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் கைகளுக்கு சானிடைசர் கண்டிப்பா போட்டுக்கோங்க. இல்லனா இந்த வியாதி உங்களுக்கும் வர வாய்ப்பு இருக்கு. ஆரோ உடனே மெடிக்கல் ஷாப்புக்கு சானிடைசர் வாங்க போனா. அங்க வாடகைக்கு இருந்த ஷாம்லா டாக்டர் சொன்ன எல்லா விஷயத்தையுமே கேட்டுட்டாரு. நாம இப்ப என்ன பண்ணனும்னா தினமும் அந்த சானிடைசரை திருடி கொண்டு வந்துடணும். அப்போ இந்த ரெண்டு பசங்களும் அந்த வியாதி வந்து செத்துருவாங்க. ஷாம்லால் ராத்திரியில யாருக்கும் தெரியாம கீழே போவாரு. அப்புறம் கரிஷ்மா ஆரோவோட சானிடைசரை திருடிடுவாரு. மறுநாள் ஆரோ பார்த்த போது அங்க சானிடைசரை காணோம். கரிஷ்மா, நீ என்ன அந்த சானிடைசர் டப்பாவை சாப்பிட்டுட்டியா? எங்க வச்சிட்ட? எங்கேயும் கிடைக்கலன்னா போய் இன்னொரு சானிடைசர் வாங்கிட்டு வா. ஆரோ மறுபடியும் மெடிக்கல்ல இருந்து புது சானிடைசர் வாங்கிட்டு வந்தான். ஆனா மறுநாள் மறுபடியும் சானிடைசர் காணாம போயிடுச்சு. இப்படியே நாலஞ்சு நாள் தொடர்ந்து நடந்துட்டு இருந்துச்சு. ஒரு நாள் கரிஷ்மா ஷாம்லால் கிட்ட வந்து வாடகை கேட்டா. அங்கிள், இந்த மாசம் வாடகை குடுக்கறீங்களா? அப்பாவுக்கு மெடிசனும் சானிடைசரும் வாங்கணும். ஷாம்லால் உடம்பு சரியில்லாத மாதிரி நடிக்க ஆரம்பிச்சாரு. கரிஷ்மா, எனக்கு ரொம்ப நாளா உடம்பு சரியில்லை. இந்த மாசம் என்னால வாடகை கொடுக்க முடியாது. அவங்க அவங்க அப்பாவுக்கு சாப்பாடும் மருந்தும் கொடுக்க முடியல. ஏன்னா அவங்க கிட்ட சானிடைசர் கூட இல்ல. அண்ணன் தங்கச்சி ரெண்டு பேருக்குமே என்ன பண்றதுன்னு புரியவே இல்ல. அவங்க ரெண்டு பேரும் கிராமத்துல இருந்த ஒரு பழைய கிணறு பக்கத்துல உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்க. அந்த கிணத்துல இருந்து ஒரு பூதம் வெளியே வந்துச்சு. என்னாச்சு? ஏன் நீங்க ரெண்டு பேரும் அழுதுகிட்டு இருக்கீங்க? எங்க அப்பா உடம்பு சரியில்லாம இருக்காரு. எங்க கிட்ட சானிடைசர் இல்ல. ஒருவேளை எங்க அப்பாவுக்கு நாங்க மருந்தும் சாப்பாடும் கொடுத்ததுக்கு அப்புறம் எங்க கையில நாங்க சானிடைசர் போடலன்னா எங்களுக்கும் அந்த வைரஸ் பரவிடும். அந்த பூதம் அவங்க ரெண்டு பேர் கையில மந்திர சானிடைசர் கொடுத்துச்சு. என்ன இவ்வளவு சின்ன விஷயத்துக்கு அழுவுறீங்களா? மாயா சானிடைசரை எடுத்துக்கங்க, இது குறையவே குறையாது. கரிஷ்மாவும் ஆரவும் ரொம்ப சந்தோஷத்தோட வீட்டுக்கு வந்தாங்க. அப்பா, எங்களுக்கு என்ன கிடைச்சதுன்னு பாத்தீங்களா? மந்திர சானிடைசர். உங்க அப்பா கிட்ட இருந்து எந்த பதிலும் வரல. அவங்க ரெண்டு பேரோட அப்பா கரோனா வைரஸால இறந்து போனாரு. அன்னைக்கு ராத்திரி பயங்கரமான மழை பெஞ்சது. அந்த நோய்க்கு பயந்து யாருமே வீட்டை விட்டு வெளியே வரல. கரிஷ்மாவும் ஆரவும் அந்த கொற்ற மழையில தனியா இறந்து போன அவங்க அப்பாவை புதைச்சாங்க. அவங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு திரும்பி வந்த போது ஷாம்லால் ரெண்டு அடியாட்களோட வீட்டுக்கு வெளியில நின்னுட்டு இருந்தாரு. இவங்க ரெண்டு பேரையும் கொண்டு போங்க. அந்த ரவுடிங்க கரிஷ்மாவையும் ஆரவையும் தன்னோட தோல் மேல தூக்கி போட்டுக்கிட்டு போனாங்க. அவங்க காட்டு பக்கமா போயிட்டு இருக்கும் போது ஆரவ் மரத்துல இருந்து ஒரு கிளைய உடைச்சு அந்த ரெண்டு ரவுடிங்கள அடிக்க ஆரம்பிச்சான். அந்த ரெண்டு ரவுடிங்களும் மயங்கி விழுந்தாங்க. கரிஷ்மாவும் ஆரவும் காட்டை விட்டு வெளியே ஓடினாங்க. பொழுது விடுகிற வரைக்கும் அவங்க ரெண்டு பேரும் ஓடிக்கிட்டு இருந்தாங்க. அந்த மந்திர சானிடைசர் ஆரவோட பாக்கெட்ல இருந்துச்சு. இப்போ நாம எப்படியும் வீட்டுக்கு போக முடியாது. அந்த ஷாம்லால் நம்மள கொன்னுடுவான். எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்கு. இந்த வியாதி இருக்கிறதுனால இப்போ சானிடைசருக்கு டிமாண்ட் இருக்கு. அதே மாதிரி நாம கிட்ட இந்த சானிடைசர் குறையவே குறையாது. நாம இந்த மந்திர சானிடைசர்ல இருந்து சானிடைசரை சின்ன சின்ன டப்பாக்குள்ள போட்டு கம்மி விலைக்கு விக்கலாம். இது நல்ல ஐடியா. ஆரவும் கரிஷ்மாவும் பக்கத்து கிராமத்துக்கு போய் சானிடைசரை விக்க ஆரம்பிச்சாங்க. நோய் பரவி இருக்கிறதுனால சானிடைசரோட டிமாண்ட் அதிகமாச்சு. ஜனங்க எல்லாரும் ஆரவ் கரிஷ்மாவோட சானிடைசரை உடனுக்குடன் வாங்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்ச நாள்லயே அவங்க கிட்ட நிறைய பணம் சேர்ந்துச்சு. அவங்க அவங்களுக்குன்னு ஒரு சின்ன வீடும் கட்டினாங்க. அவங்க ரெண்டு பேரும் அஞ்சு வருஷமா பணம் சம்பாதிச்சுட்டு இருந்தாங்க. இப்ப அவங்க குழந்தைங்க இல்ல, பெரியவங்களாயிட்டாங்க. கரோனா வைரஸும் அந்த ஊரை விட்டு போயிடுச்சு.
இதுதான் நல்ல டைம். நாம நம்ம வீட்டை அந்த சாம்லால் கிட்ட இருந்து வாங்கிக்கணும். ஆரவும் கரிஷ்மாவும் போலீஸ கூட்டிக்கிட்டு அவங்க பழைய வீட்டுக்கு போனாங்க. சாம்லால் அந்த வீட்டை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதனால அவங்க ரெண்டு பேரும் கோர்ட்டுக்கு போய் சாம்லால் மேல கேஸ் போட்டாங்க. அந்த கேஸ்ல அவங்க ஜெயிச்சாங்க. சாம்லால் அந்த வீட்டை காலி பண்ண வேண்டியதா ஆயிடுச்சு. யாரோ சரியாதான் சொல்லிருக்காங்க, கடைசியில வெற்றி எப்பவுமே உண்மைக்கு மட்டும்தான் கிடைக்கும்.